அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 458 முதல் 464 வரை. தற்கால தீமை நிறைந்த உலகில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது என்பது அன்றாட நடப்புகள் எதுவுமே ஏமாற்றத்தையும் திருப்தி அளிக்காத தன்மையையுமே சந்திக்க வேண்டி வரும் என்பதே இந்த பகுதி தரும் சிந்தனை. தேவனுடைய நீதிக்கும் தேவனுக்கும் உடன் சகோதரர்களுக்கும் மனப்பூர்வமாக சேவை செய்கையில் நாம் இத்தகைய துன்பங்களை அனுபவித்து தியாகம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. இப்படி தேவனுடைய திட்டத்திற்குட்பட்டு தியாகங்கள் செய்யும் போது நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக்குகிறது. இப்பொழுது அனுபவிக்கும் துன்பங்களுக்கெல்லாம் வரக்கூடிய யுகத்தில் பேரின்பம் காத்திருக்கின்றது. இந்த உலகத்தில் இப்பொழுது காட்சிக்கு தெரிகிற இன்பங்களையும் இந்த அற்ப சந்தோஷங்களையும் நீதியையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலையும் காட்டிலும் மேலாக பெரிதனம் மதிப்பவன் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிற எதிர்கால வாழ்வை முதலாம் உயிர்த்தெழுதலில் ஆத்மாவை ஜீவனை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவனாகிறான். எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ. யோவான் 13:38 வசனம். சூச்சே ஆத்மா உயிர். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சூச்சே ஆத்மா உயிர். யோவான் 15:13 வசனம். தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். அப்போஸ்தலர் 15:25 வசனம். சூச்சே ஆத்மா உயிர். கலங்காதீர்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:10 வசனம். சூச்சே ஆத்மா உயிர். அவன் மறிக்கவில்லை, ஜீவசுவாசம் அவன் உயிரோடு இருப்பதை காண்பிக்கிறது. ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். அப்போஸ்தலர் 20:24 வசனம். சூச்சே ஆத்மா உயிர் இருக்கும் நிலைமை. உயிர்த்தெழுதலின் போது அடைய போகும் மகிமையை நினைக்கும் போது தற்போதைய வாழ்க்கை அற்பமானது என்பதை அப்போஸ்தலர் சரியாக அறிந்திருந்தார். தேவனுக்கு மேலாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு மேலாக கர்த்தருடைய சேவை தவிர இவ்வுலகில் எதுவுமே அருமையானதும் நினைக்கத்தக்கதும் அல்ல என்று அப்போஸ்தலர் எண்ணினார். முதலாம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையின் நிமித்தமாக அப்போஸ்தலர் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் செலவழிக்கவும் தன்னைத்தானே கர்த்தருக்காக அர்ப்பணிக்கவும் பிலிப்பியர் 3:8-11 வசனத்தில் அவர் விளக்கமாக கூறியுள்ளது போல் சித்தமாயிருந்தார். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். அப்போஸ்தலர் 20:10 வசனம். சூச்சே ஆத்மாக்கள் ஜீவன்கள். உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அப்போஸ்தலர் 27:22 வசனம். சூச்சே ஆத்மா ஜீவன். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே. ரோமர் 13:3 வசனம். சூச்சே ஆத்மா ஜீவன். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ரோமர் 16:4 வசனம். சூச்சே ஆத்மா உயிர். அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊதியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான். பிலிப்பியர் 2:30 வசனம். சூச்சே ஆத்மா ஜீவன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இல்லவென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். 1 யோவான் 3:16 வசனம். சூச்சே ஆத்மா உயிர். சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று. வெளிப்படுத்தல் 8:9 வசனம். சூச்சே ஆத்மா உயிர். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். வெளிப்படுத்தல் 12:11 வசனம். சூச்சே ஆத்மாக்கள் ஜீவிகள். தேவ ஆவியால் ஏகப்பட்டு எழுதிய மனிதர்கள் வேதாகமம் முழுவதும்
நெபே சூச்சேன் என்ற வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதையும் இதன் மூலம் ஆத்துமா என்பது குறித்தும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். இது தெளிவில்லாத மங்களாயிருந்த வார்த்தைகளாகிய ஆத்துமா ஆவி என்ற வார்த்தைகளை பற்றி இதற்கு முன்னிருந்த எல்லா ரகசியங்களையும் நீக்குகிறது. இந்த வார்த்தைகள் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் தெளிவற்றதாகவும் விளக்க முடியாததாகவும் புரிந்து கொள்ள முடியாததாகவும் இருந்திருக்கின்றன. சரீரமே ஆத்துமா என்று யாரும் தவறாக எண்ணிவிடக் கூடாது. நமது கர்த்தர் தெளிவாக சொன்னபடி சரீரத்தை மட்டுமல்ல ஆத்துமாவையும் அழிக்கக்கூடிய வல்லமை அவருக்கே உண்டு என்பதால் ஆத்துமா சாகும் என்ற உண்மையை விளங்கிக் கொள்வோமாக. இன்னொரு வகையில் பார்க்கும் போது சரீரமில்லாத ஆத்துமா இருக்க முடியாது. அது பரலோக ஜீவிகளாகட்டும் பூலோக ஜீவிகளாகட்டும் ஆவிக்குரிய ஜீவிகளாகட்டும் அல்லது மிருக ஜீவிகளாகட்டும் ஒரு உடல் இல்லாமல் அது ஆத்துமாவாக இருக்க முடியாது. மனித சிருஷ்டிப்பை பற்றிய ஆவியாகம வரலாற்றில் பார்க்கும் போது மண்ணினால் அவர் சரீரம் உண்டாக்கப்பட்டாலும் மனிதனாகி விடவில்லை, ஆத்துமாவாகி விடவில்லை. கண் இருந்தது ஆனால் காண முடியவில்லை, காது இருந்தது ஆனால் கேட்க முடியவில்லை, மூக்கு இருந்தது ஆனால் முகர முடியவில்லை, வாழ்விருந்தும் பேச முடியவில்லை, நாவிருந்தும் சுவையறியாதிருந்தது, இதயம் இருந்தும் ஆனால் அதில் குடிப்பில்லை, ஜீவனில்லாத ரத்தம் உறைந்து போய் இருந்தது, நுரையீரல் இருந்தது ஆனால் அதில் அசைவில்லை, உயிரில்லாதிருந்ததினால் அது மனிதன் அல்ல, தினம் உயிரற்ற சரீரம். சரீரத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வகையிலும் ஆயத்தம் செய்யப்பட்ட உடலுக்கு உயிரூட்ட வேண்டி இருந்தது. இந்த உயிரூட்டத்தை காண்பிக்க அவன் நாசியில் ஜீவ சுவாசம் ஊதப்பட்டது. நீரில் மூழ்கிய ஆரோக்கியமான ஒருவனின் சுவாசம் முற்றிலுமாக நின்று போனாலும் அவன் உடலை ஊதி அமுக்கி செயற்கை முறையில் சுவாசிக்க செய்வது இன்றும் வழக்கமாக இருக்கிறது. நுரையீரலையும் கையையும் அசைத்து சுவாசிக்க செய்கிறார்கள். படிப்படியாக நுரையீரலில் இருந்து மூக்கு வரை காற்று உள்ளேயும் வெளியேயும் சென்று வர செய்கிறார்கள். அதனால் ஆதம் விஷயத்தில் இவ்வளவாய் செயற்கை சுவாசம் உண்டாக்க தேவை இருக்கவில்லை. மாறாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிராணவாயுவை சிருஷ்டிகர் மனிதன் நாசிக்குள் பிரவேசிக்க செய்ததன் மூலம் அவன் சுவாசிக்க ஆரம்பித்து விட்டான். உயிரூட்டமுள்ள காற்று மூக்கில் சென்று சுவாசம் ஆரம்பித்த உடனேயே நுரையீரல்கள் சுருங்கி விரிய ஆரம்பித்தன. இரத்த அணுக்கள் பிராணவாயுவை ஏற்றுக்கொண்டதால் இரத்தம் இதயத்தை நோக்கியும் இதயத்திலிருந்தும் தன் பயணத்தை தொடர்ந்து உடலில் உறங்கி கிடந்த ஒவ்வொரு பாகத்தையும் தட்டி எழுப்பி அதனதன் பணியை செய்ய இயக்கி அதற்கு உணர்வையும் ஆற்றலையும் தந்தது. இவை தொழுதில் மூளைக்கு பலம் உண்டானது. மூளையிலிருந்து கட்டளை பிறக்க தொடுதல் உணர்தல் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் ஆகிய ஐம்புலன்களும் உண்டாயிற்று. உயிரற்ற ஜடமாக இருந்த உடல் இப்பொழுது இயக்கம் பெற்றது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஜீவாத்மா என்ற சொல்லுக்குரிய இயக்கத்தை பெற்றது. ஜீவாத்மா என்பதை வேறு வழியாக விளக்க வேண்டுமாயின் எல்லா வகை உணர்ச்சிகளையும் காட்டக்கூடிய சிந்திக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஆற்றலுடைய ஜீவியை குறிக்கும். ஆதாம் உயிருள்ளவனாய் ஆன பிற்பாடு அந்த உயிரை பாதுகாக்க கனிகர்கங்களையும் தாவரங்களையும் உண்ண வேண்டிய அவசியமாயிற்று. அவன் பாவம் செய்த பொழுதோ தேவன் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார். அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார். ஆதியாகமம் 3:22-23 வசனங்கள். தேவனுடைய சத்திய வெளிச்சத்திற்கு முன்னர் பொய்யும் மாயையும் ரகசியம் போன்ற மூடுபனியும் எப்படி சிதறடிக்கப்படுகின்றன. மனிதன் பாவம் மரணம் ஆகியவற்றில் விழுந்ததால் ஆரம்ப பூரண நிலையிலிருந்து அபூரண நிலையை அடைந்தான். மகா உன்னத நீதிபதியாகிய தேவன் தாம் படைத்தவையெல்லாம் நன்றாயிருந்தன என்று சொல்லப்பட்ட நிலையில் இருந்தன. ஆனால் தரக்குறைவான சிந்தனையில் வளர்ந்து உன்னதமான அறிவு திறனை பயன்படுத்த தவறியதால் மூளையின் அறிவு திறன் குன்றி போனது. இன்னும் அந்த அங்க உறுப்புகள் இருக்கின்றன, அவை இன்னும் விருத்தி அடைய முடியும். ஆனால்
பிராணிகளின் படைப்பில் அத்தகைய அறிவு வளர்ச்சி சாத்தியமில்லை. சிருஷ்டிகர் விலங்கிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்ட உன்னதமான உடல் அமைப்பையும் அங்க அமைப்பையும் சிந்தனை ஞானத்தையும் விசேஷ கொடையாக அருளி செய்திருக்கிறார். மிருகங்களும் மனிதர்களும் ஒரே மாதிரியான சரீரம், எறும்புகள் சுவாசிக்கும் காற்று, ஒரே மாதிரியான குடிக்கும் நீர், ஒரே விதமான உணவு எல்லாம் பெற்றிருக்கின்றன. அவை எல்லாம் ஆத்துமாக்களாக அறிவு படைத்தவைகளாய் இருக்கின்றன. ஆனால் மனிதன் அவனது மேலான சரீரத்தில் மேன்மையான மதிநுட்பம் உடையவனாய் இருந்து சிருஷ்டிகரால் அவன் மேலான ஸ்தானத்தில் உள்ளவனாக மதிக்கப்படுகிறான். எவ்வளவாய் மனிதன் பாவம் செய்தானோ அவ்வளவாக தேவ சாயலையும் ரூபத்தையும் இழந்து கிட்டத்தட்ட மிருக சாயல் குணமுடையவனானான். ஆதியிலிருந்த மேன்மையிலிருந்து கீழாகி ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டான். இந்த விஷயத்தை குறித்து அறிவின் கண் யாருக்கு திறக்க ஆரம்பிக்கிறதோ அவர்கள் ஆத்மா என்பது அறிவுள்ள ஜீவியை குறிக்கிறது என்பதையும், சுவாசம் அல்லது ஜீவாவி என்பது உயிர் வாழ தேவையான தேவ வல்லமையை குறிக்கிறது என்பதையும் இதுவரை பார்த்ததிலிருந்து உடனே தெரிந்து கொள்ளுவார்கள். ஜீவ உணர்வை பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஜீவியும் முதலாவது ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறது, இரண்டாவதாக ஜீவசுவாசம் அவர்களை உணர்வூட்டுகிறது, மூன்றாவதாக அவர்கள் உயிரோடு உள்ளவர்களாக ஆத்மாக்களாக காண்பிக்கிறது. இந்த கருத்தை இன்னும் புரியாதவர்களுக்கு எளிதில் தெளிவாக புரிந்து கொள்ள வெப்பமும் ஆத்மாவும் ஒரே தன்மையுடையவை என எடுத்துக்காட்டலாம். அடுப்பில் உள்ள நிலக்கரி காற்றில் உள்ள பிராண வாயுவினால் எரிகிற தழலாக மாறி வெப்பத்தை தருகிறது. நிலக்கரி தன்னில் தானே வெப்பமுடையதல்ல. தீயை பற்ற வைத்து அதற்கு சாதகமான பிராணவாயு கிடைத்த பின்னரே அதனுடைய வெப்பத்தை வெளியிட முடிகிறது. எனவே பிராணவாயு தன்னில் தானே வெப்பத்தை தராது என்பது போலவே நிலக்கரியும் வெப்பத்தை தர முடியாது. நிலக்கரியை பற்ற வைத்து பிராணவாயு சேரும் போதே அங்கு வெப்பம் உண்டாகிறது. இதே போன்று உடல் மட்டும் ஆத்மா ஆகாது. உடலில் ஆத்மா என்று சொல்லுவதற்கான பொருட்கள் இருந்தாலும் அதை உணர்வுள்ள ஆத்மா என்று கூற இயலாது, ஏனெனில் அதில் உயிர் இல்லை. அதுபோலவே உயிர் என்பது தேவ வல்லமையினால் ஏவப்படுகிற ஜீவசுவாசம். இருப்பினும் வெறும் ஜீவசுவாசமே ஆத்மா ஆகாது, அதற்கு ஒரு உடல் தேவை, உடலுக்கு ஜீவசுவாசம் தேவை. இரண்டும் சேரும் போதே ஆத்மாவாகும். ஜீவசுவாசம் உடலிலிருந்து நீக்கப்படும் போது மரணம் சம்பவிக்கும். உடலிலிருந்து உயிரும் உயிரிலிருந்து உடலும் வெவ்வேறாக பிரிகிறது. இப்பொழுதுதான் மரணம் அடைவது உயிரா உடலா என்ற கேள்வி எழுகிறது. ஜீவசுவாசம் மரணம் அடைகிறதா? நிச்சயமாக இல்லை. உயிருக்கு உணர்ச்சிகள் கிடையாது. அது மின்சாரம் போன்ற ஒரு சக்தி. மின்சாரம் சிந்திக்காது, உணர்வடையாது, மரணம் அடையாது. அப்படியானால் சரீரம் சாகிறதா? சரீரம் சாவதில்லை என்பதே நமது பதில். தகப்பன் அளித்த ஜீவனை இழக்கும் போது சரீரம் ஜீவனை இழக்கலாம். ஜீவசுவாசம் பெறும் முன்னரோ அதை இழந்த பின்னரோ சரீரம் வெறும் சரீரமே. அதற்கு சிந்திக்கவோ உணரவோ முகரவோ எந்த உணர்ச்சிகளும் இல்லை. ஜீவசுவாசமோ மூச்சோ சரீரத்திற்குள் பிரவேசிக்கும் முன்னர் உடல் உயிரற்றதாக இருந்தது. ஜீவசுவாசம் மூச்சு உடலுக்குள் பிரவேசிக்கும் போது அது உயிரடைகிறது. ஜீவசுவாசம் மீண்டும் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட பின்னர் அது மரித்ததாய் உயிரற்றதாய் போய்விடுகிறது. எது சாவை காண்கிறது என்பதே நம்முடைய வினா. ஆத்மா சாகிறது என்பதே நமது பதில். எப்படியெனில் உணர்வை தருவதே ஆத்மா. ஆத்மா உணர்வற்ற நிலையை அடையும் போது ஆத்மா மரிக்கிறது. ஜீவசுவாசமும் உடலும் ஒருங்கே இணையும் போது உணர்வுள்ள ஜீவி தோன்றுகிறது. உடலும் ஜீவசுவாசமும் ஆகிய காரணிகள் பிரியும் போது உணர்வுள்ள ஜீவி மறைந்து இல்லாமல் போய்விடுகிறது. எனவே உணர்வுள்ள தன்மையுடைய ஆத்மா சாகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கீழான நிலையில் உள்ள மிருகங்களின் ஆத்மா சாகிறதெனில் அதை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். ஆனால் தேவசாயலில் கூர்மையான அறிவுள்ளவனாக படைக்கப்பட்டவனாகிய மனிதன் உயர்ந்த விலங்காக இருந்து மிருகங்களைப் போலவே அவனுடைய ஆத்மாவும் சாகும் என்பதே
சரிசமமான சத்தியம். இது சத்தியத்திற்கு எவ்விதத்திலும் சளைத்ததல்ல. காரண காரியங்களை சிந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே தன்மையில் இந்த கருத்து சாட்சி பகர்கின்றது. சில வேத வசனங்களை சிலர் புரட்டி தவறான கருத்துக்களை நிரூபிக்க அவைகளை ஆதாரமாக காட்டக்கூடும். ஆனால் போக போக அவைகள் கவனிக்கப்பட்டு இந்த கருத்துக்கு அவைகள் இசைவாக இருப்பதாக கண்டு கொள்ளப்படும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 464 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.